வணக்கம் ஹட்டி விநேயர்களே. இன்றைக்கி உணவே மருந்து செக்மெண்ட்டில் நம்ம வந்து இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அதாவது எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு டிஸார்டர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து முழுசாக பார்க்கணுங்க. எப்போவுமே நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்ஷியலாக தான் பார்க்குறோம். ஸோ ஹோலிஸ்டிக்கில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளினிக்கல் சைடை விட்டுட்டு அதையும் தாண்டி ஏன் இந்த மனுஷனுக்கு இந்த வியாதி வந்தது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதோடய ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரியான டிசீஸையும் ஈஸியாக வந்து நம்மளால் விரட்டி அடிக்க முடியும் அண்ட் அதை ரிவர்ஸும் பண்ண முடியும். அதை தான் ஹோலிஸ்டிக்கில் பண்ணுறோம். ஸோ இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படின்னும் போது பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்குங்க. கிளினிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடியில் என்ன நினச்சிட்டு இருந்தோம், வயசானவங்களுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் வரும், அதே மாதிரி வந்து சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், ஸோ உடல் பருமனாக இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும், ஒல்லியாக ஃபிட்டாக இருந்தால் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இப்போ சமீபமாக நிறைய நியூஸ் கேட்குறோம். என்ன அப்படின்னா ஈவன் வந்து 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் ரொம்ப இளம் வயதினர்களுக்கு கூட ஈஸியாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது அண்ட் ஹார்ட் அட்டாக் வரதையும் ரொம்ப வந்து காமனாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்லேயே ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குற நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதனால் வருது, என்ன மாதிரி ரீசன்னால் வருது அப்படின்னு பார்க்கும்போது வெறும் இந்த உடல் பருமனோ இல்லை ஒரு பிபியோ சுகரோ இதனால் மட்டும் ஹார்ட் ப்ராப்ளம் வரதில்லை. அதையும் தாண்டி வேறு ஏதோ காரணங்கள் இருக்க போய் தான் டெஃபினட்டாக ஹார்ட்டில் வந்து அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்ன மாதிரி காரணங்கள் அப்படிங்கிறத தான் ஹோலிஸ்டிக்கில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதயம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து இமோஷன்ஸோட தான் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நிறைய உணர்வுகள், என்ன மாதிரி உணர்வுகளோடு நம்ம வந்து ஒரு நாள் பொழுதை வந்து ஃபுல்லாக போக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஜென்ரலி கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தாலே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் யாருக்கு தான் இருக்குது? எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை ஓவர் கம் பண்ணி அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து உடச்சி வின் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் உடச்சிரிஞ்சு வெளியில் வர முடியும். ஸோ இதய நோய் அப்படின்னு வரும்போது இப்போ பொதுவாக வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது இல்லை யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷத்தை வந்து விலையாக கொடுத்து சில விஷயங்கள் பின்னாடி நம்ம ஓடும்போது கண்டிப்பாக நம்ம சந்தோஷம் இல்லாத ஒரு இதயம் வந்து பலகீனமாக தான் ஆகுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சுத்தமாக கேரே பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து ப்ரொஃபஷன் லைஃப்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு பணமே குறிக்கோளாக வச்சுட்டு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை அதுக்கு விலையாக கொடுக்கறது. அதே மாதிரி எனி மெட்டீரியலிஸ்டிக் திங்காக கூட இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் இல்லை வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் இல்லை ஃபாரினில் செட்டில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் வந்து நிறைய சின்ன சின்ன சந்தோஷத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சந்தோஷங்களை இழக்கும்போது ஆப்வியஸாக என்ன ஆகுது, நம்மளுக்கே வந்து ஒரு விதமான ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஒரு திருப்தி இல்லாத லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி நம்மளுடைய ருட்டீன் லைஃப்பில் அது நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி பர்சன் தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து அன்புக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அமைதிக்காகவும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிரப்பினோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதயம் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இருந்தாலும் என்ன மாதிரி கோமோபிலிட்டி இருந்தாலும் ஹார்ட்டை வந்து டெஃபினட்டாக நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சந்தோஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதோ காரணத்துக்காக ஓடிட்டே இருக்கிறது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி லைஃப்பில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து அழுத்தங்கள் மட்டும்தான் கவலைகள் மட்டும்தான் என் லைஃப்பில் சந்தோஷமே கிடையாது, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க என்ன மாதிரியான பர்சனாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிற இருப்பாங்க. ரொம்ப மன அழுத்தம், எப்பவுமே கொஞ்சம் செல்ஃப் பிட்டியிலேயே இருக்கிறது, தன்னை பார்த்து ஐயோ பாவம் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இது இல்லாமல் இப்போ வந்து பிபி இருக்குது ஒருத்தங்களுக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பிபி ஹையாக ஆனதுனால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பர்சனுக்கு ஏன் பிபி ஹை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா
ரொம்ப காலமாக அவங்களோட லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியில் வர தெரியாமல் அது அந்த மாதிரி நடந்து போச்சு, அன்றைக்கி அவங்க அப்படி பேசிட்டாங்க, அன்றைக்கி அவங்க அப்படி என்ன நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்றைக்கோ எவ்வளவோ வருடங்கள் மாதங்கள் முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னமும் அதையே அசை போட்டுக்கிட்டு இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணாமல், ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து சந்தோஷம்ன்றதே கிடையாது, அன்றைக்கி அந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு ரிசன்ட்மெண்ட் வச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தான் உள்ளே வந்து ப்ரெஷர் ஏறிட்டே போகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு பிபியாக வந்து கன்வெர்ட் ஆகி கடைசியில் நம்மளுடைய இதயத்தை பாதிக்குது. ஸோ இந்த இதயம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த ப்ரெஷரை தாக்கு பிடிக்கும். ஒரு ஆன் ஏ லாங் ரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதயம் வந்து அதோடைய ப்ரெஷரை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியில் ஹார்ட் ப்ராப்ளமில் வந்து ரிசல்ட்டில் நிற்குது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஸோ எப்படி மேடம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும், எப்படி மேடம் இதெல்லாம் வெளில வர முடியும் அப்படின்னா, ஸோ இதை தான் வந்து ஹோலிஸ்டிக்கில் வந்து நாங்கள் சரி பண்ணுறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், ஏன் இந்த உணவே மருந்து செக்மெண்ட்டில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னோம்னா நீங்கள் அடுத்த பதில் என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் என்ன மேடம் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில், இதெல்லாம் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா, இருக்கிற பிரச்சனையில் எனக்காக நான் மெனக்கிட முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நிறைய வருது, நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஆனால் இந்த மொமெண்ட் இந்த இமோஷன்ஸை அட்ரஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்களால அவங்களுக்கு டயட்டை ஃபாலோ பண்ண முடியுது, அவங்களுக்காக அவங்கள வந்து மெனக்கிட முடியுது, எக்ஸசைஸ் பண்ண முடியுது, எல்லாமே வந்து சந்தோஷமாக பண்ண முடியுது. நீங்கள் இவ்வளோ கவலைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 30 நாளோ 2 மாதமோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை வெயிட்டை குறைக்கிறீங்க, இல்லை பிபியை கண்ட்ரோல் கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போமே, பட் உங்களால் அதை முழு மனசாக முதல்ல செய்ய முடியுமா? இவ்வளோ கவலைகளுக்கு நடுவில் ஐயோ இதுவும் ஒன்று செய்யணுமே அப்படின்னு அதையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் எடுத்துப்பீங்களே தவிர ஒரு சந்தோஷமாக அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அழுத்தங்கள் இதயத்துக்கு டெஃபினட்டாக ஆகாது. ஸோ இந்த அழுத்தங்களை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி இருந்தார். வியாபாரினா ஒரு சின்ன சைக்கிள் வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் விற்றுக்கிட்டே வந்துருந்தார் அந்த சின்ன ஊருக்குள்ளே. ஸோ அவருடைய வருமானம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மை நிலைமை தான். அவங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு ஜீவனத்தில் தான் அவருடைய லைஃப் போயிட்டு இருந்தது. பெருசாக ஒன்றும் வியாபாரம் இல்லை. ஸோ டெய்லி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன சின்ன தின்பண்டங்கள் போய் விற்றுட்டு வருவார். அவருக்கு வர காசில் கொஞ்சம் காசை வந்து நெக்ஸ்ட் டே அந்த தின்பண்டங்கள் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் செலவு பண்ணுவார். ப்ளஸ் அவரோட குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ அவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. பட் நாளாக நாளாக அவருடைய அந்த தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் இலைப்பாறலாம்னு சொல்லிட்டு நிற்கும்போது அந்த வீட்டு பக்கத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாணயம் இருக்குது, அந்த நாணயமில் வந்து ஒரு ஆந்தை படம் போட்டிருக்கோம், அந்த நாணயம் யார் கையில் கிடைக்குதோ அதை வந்து நிலா தேவதை எதிர காமிச்சோமானா அந்த நிலா தேவதை வந்து ஒரு வரம் கொடுப்பாளாம், அந்த நாணயம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசுகிறத இவர் கேட்குறாரு. இவருக்கு உடனே ஒரு ஆசை, ஆஹா அந்த காயின் நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்ம லைஃப் வந்து ஈஸியாக செட்டில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினுக்காக தேடுறாரு. பட் அது பெருசாக ஒன்றும் அவர் கண்ணில் படலை. ஸோ என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் மழை பெய்யுது. ஸோ மழையில் மழையில் வந்து நம்ம தொழிலை நிறுத்த முடியாது, ஏன்னா ஒரு வேளை நம்ம நிறுத்தினாலும் வீட்டில் சாப்பாடு கஷ்டமாட்டேன்னு சொல்லிட்டு தொழிலை நோக்கி போகிறாரு. போகும்போது மழை காரணமாக சைக்கிள் வந்து வழுக்கி கீழே விழுந்துடுறாரு, சைக்கிள் உடஞ்சி போகுது, அவருடைய செஞ்சு வைத்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தண்ணியில் விழுந்துருது. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்ன கடவுளே, நான் இவ்வளோ தூரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இன்னும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்குறியே, இப்போ என்கிட்ட என் வியாபாரமே தொடங்கலை, இன்றைக்கி இருந்த செஞ்ச எல்லாமே வந்து தண்ணிலையும் சேர்லையும் விழுந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனத்தைரியத்தோடு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மனைவியும் குழந்தைங்களையும் பார்த்த உடனே அவருக்கு இன்னும் துக்கம் தாழ முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற பையன் வந்து என்ன பண்ணுறான், அவங்க உண்டியல் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து கொடுக்குறான், அப்பா இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம எதாவது பண்ணுங்கள், நான் இந்த பொம்மை வாங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சேன், பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது தேவையில்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவருக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, கையில் எதுவும் காசு கிடையாது, சரி இதை வச்சு தான் நம்ம ஆரம்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை மனசே இல்லாமல் உடைக்கிறார். அவரோட சர்ப்ரைஸுக்கு அந்த உண்டியலில் ஒரு ஆந்தை நாணயம் அவர் கண்ணில் படுது. ஸோ அதை உடனே எடுத்துகிட்டு போய் நிலா தேவதை கிட்ட காமிக்கிறாரு, அவருக்கு வேண்டிய வரத்தை வாங்குறாரு. ஒரே நாளில் அவருடைய வாழ்க்கை தரம் கம்ப்ளீட்டாக மாறி போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு வருங்க, பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் புதஞ்சிட்ருக்கு, ஒரு புதையல் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வாழ்க்கையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி அந்த மழையில் இருக்கிற பொருளும் இன்னும்
ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் அவர் அந்த உண்டியலை உடைக்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் அவரோட கண்ணு முன்னாடி அந்த உண்டியல் உடையிறதுனால அவரால் அந்த ஆந்தை நாணயத்தையும் பார்க்க முடிஞ்சுது. இல்லைனா அவன் பையன் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு விளையாட்டு சாமான் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வீட்லேயே அந்த ஆந்தை நாணயம் இருந்திருந்தாலும் அவருக்கு அது தெரியாமே போயிருக்கும். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருதோ, இதுக்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒரு புதையல் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இதய நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரவிடாமல் இதயம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் கோச் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதயத்தை பாதுகாக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.